டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உள்ளத்திலே அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தல், குடும்பத்திலே இன்பத்தை ஏற்படுத்தல், உலகத்தினுடைய அடிப்படையான அழகு குடும்பம். ஆகவே இந்த குடும்பம் கணவன் மனைவி உறவு, எங்களுடைய ஐரோப்பிய நாட்டிலும் சரி, அமெரிக்க நாடுகளிலும் சரி, உலகளாவிய ரீதியிலும் சரி, இன்று பல கணவன் மனைவிமார் எங்களோட தொடர்பு கொள்கிறார்கள், எங்களுடைய ஆலோசனை வழிகாட்ட நிலையத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள். எங்களால் வாழ முடியவில்லை, எங்களுக்கு பல பிரச்சனைகள், ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை, நாங்கள் பிரியப் போகின்றோம். அடிப்படை சிறிய காரணங்களுக்கு எல்லாம் ஒருவரை ஒருவர் சண்டை பிடித்து கொண்டு குடும்பங்கள் பிரிகின்ற நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு கலாச்சாரத்திலே அது வரிசை திருமணங்கள் என்று சொல்வார்கள், அவர்கள் அது ஒரு பண்பாடாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த பண்பாட்டில் கூட இன்று மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அமெரிக்க பண்பாட்டிலே இப்பொழுது மீண்டும் பழமைக்கு செல்வோம், அந்த பழமையான நல்ல வாழ்வு வாழ்வோம். அப்போ இந்த நிலை ஐரோப்பிய நாடுகளிலும் ஜப்பான், ஆஸ்திரேலியா, சீனாவில் கூட அந்த மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. ஆனால் எங்களுடைய நாடுகளிலே இந்த பிரச்சனை, எங்களுடைய மக்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் அடிப்படையாக இந்த உளவியல் ரீதியான அறிவு போதாமை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமை. அப்போ திருமணம் என்ற அந்த உயர்ந்த பந்தத்தில், அப்போ இது ஒரு ஐரோப்பிய நாட்டில் வாழ்கிற நண்பர் தான் சொன்னேன், என்னுடைய மனைவிக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, எனக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்தில் மனைவியும் கணவனுடையும் வங்கி கணக்கு ஒன்றாகத்தான் இருக்கும். அவர்களிடையே நம்பிக்கை இருக்கும், அவர்களிடையே பற்று பாசம் இருக்கும். அந்த இந்த நம்பிக்கை, குடும்பம் என்பது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எழுச்சி வருகிறது. ஆக இந்த நம்பிக்கை உடைகின்ற பொழுது எல்லாமே உடைந்துவிடும். ஆக அந்த நம்பிக்கை, அந்த பொறுப்புணர்வு, அந்த சமூக எதிர்பார்க்கையின் விளைவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய தராதரம், சக்தி, மெச்சூரிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த முதிர்ச்சி இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவை. இந்த முதிர்ச்சி போதுமானதாக இல்லையெனில் அவர்கள் வாண்மைப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்டல் ஆலோசனை வழங்கப்பட வேண்டும். அதுக்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன, பலர் இருக்கிறார்கள், நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே எங்களை அணுக வேண்டும், மனம் திறந்து கதைக்க வேண்டும், அதனூடாக அவர்களுடைய பிரச்சனை புலப்படும். ஆக இங்கு ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டால் பல பிரச்சனைகள் ஏற்படும். ஆக இங்கே ஒரு ஆய்வு முடிவு, உளவியல் ஆய்வு முடிவு சொல்கிறது, மனித உறவுகளை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், அப்போ கணவன் மனைவி உறவை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும். மிக முக்கியமாக முதலாவதாக பரஸ்பரம் மரியாதை கொடுத்தல். பாருங்கள், கணவன் உழைக்கிறார், மனைவியும் உழைக்கிறார், அப்போ ரெண்டு பேரும், அதாவது மனைவி உழைக்காமல் இருக்கிறார் சொன்னால் வீட்டில் அவ்வளவுக்குரிய மரியாதை கொடுக்கும், அந்த மரியாதை சில நேரம் கொடுக்கப்பட மாட்டார். ஆண் பெண் உறவு பாருங்கள், அப்போ பெண்கள் அவர்கள் சில எதிர்பார்ப்பைகள் மேற்கொள்வார்கள். பாருங்கள், காதலன் காதலியாக இருக்கின்ற பொழுது இவர் எல்லாம் வாங்கி கொடுப்பார், நெடுக நெடுக டெலிஃபோன் எடுப்பார், நெடுக நெடுக என்ன தேவை என்று சொல்வார், அது அந்த பெண்ணுக்கு விருப்பம். ஆனால் அவர்கள் திருமணம் செய்த பின்னர் ஆணுடன் நடத்தையில் மாற்றம் ஏற்படும், பெண்ணுடைய எதிர்பார்ப்பும் அந்த பழைய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ அவர் இந்த தோடு எப்படி வடிவாக இருக்கோ பாண்டா, அவர் அதை பார்க்காமலேயோ நல்ல வடிவாக இருக்கு. பாருங்கள், மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த மாற்றம் பிழையான புரிந்துணர்வு. ஆகவே இது சரியான புரிந்துணர்வாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருவரும் நடக்க வேண்டும், உறுதியான வெளிப்பாடுகளை சரியாக காட்ட வேண்டும். மனதில் அன்பு இருக்கும், அதை வெளிக்காட்ட வேண்டும், மனதுக்குள்ளே வச்சிருக்கிறது இல்லை, அப்பொழுதுதான் மற்றவரை புரிந்து கொள்வார். அதுபோலவே அக அமைதியுடன் தளர்வாக நெகிழ்ச்சியாக
செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். விடயங்களை பொதுமைப்படுத்தாது ஸ்பெசிஃபிக்காக தீர்ப்பதற்கான ஆலோசனைகளை வழங்க வேண்டும். இவ்வாறு ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது, அந்த பிரச்சனை மேலும் பெரிதாக வராது. அப்போ இந்த வகையில் இந்த புரிதலை மிகச்சரியாக மேற்கொண்டு மூத்தோரும் ஆலோசனை வழங்குபவர்களும் உள நிறுவனங்களும் இவர்களுக்கான சரியான வழிகாட்டலை மேற்கொண்டு அவர்களை வாழ்வாங்கு வாழ வைப்போமாக. வணக்கம்.